ஸ்வச்சா கேசரினகா ஸ்வச்ச சுச்சாய் தேந்தவக திராயந்தாம்போ முதிரி போக பிரபன்னார்த்தி வச்சன சம்பந்திங்கிற இடத்துல பார்த்தோம் இந்த நக்காரோ ஹயமேவமே எதரையகாங்கிறது வந்து பல சுப்பு திங்கு வச்சனம் சம்பந்தம் எல்லாத்தினுடைய ஒரு எஃபெக்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தார் இதுல வந்து வச்சனை இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒன்னொன்னா பார்த்தோம் வந்து சுபந்தத்தனுடையத பார்த்தோம் திங்கந்தத்தினுடைய ஒரு வியஞ்சகமா அந்த அபசர ரோதித்துமேவ நிர்மிதே மா பும்சையஹே அக்ஷினிமே என்னுடைய கண்ணை வந்து இது பண்ண வைக்காதே என் கண்ணெல்லாம் வந்து அழத்துக்கு நுட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ணு தர்சன மாத்திரம் உன்மத்தாபியாம் வியாபியாம் தவ ஹிருதயம் ஏவம் ரூபம் நஜாத்தம் பார்த்த உடனே மோகிக்க கூடிய இந்த கண்ணுக்கும் ஹிருதயம் எப்படி தெரிய போறது அது புத்தியினுடைய விஷயமாச்சே அப்படின்னுட்டும் அந்த இடத்துல வந்து திங்கந்தத்தினுடைய ஒரு இத வந்து சொன்னார் அப்பசர விலகு உன்னால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக அதை எக்ஸாம்பிள் எடுத்தார் அடுத்தது வந்து யதாவா அதே திங்கந்தத்துக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அதுவும் வந்து பிராகிருதத்துல இருக்கு மேல நமக்கு இங்க வந்து கீழே சம்ஸ்கிருத வந்து வியாக்கியானத்துல இருக்கு உங்களுக்கு அப்ரௌட அஹோ அசி அநீக வயம் பரதந்திரா எத சூன்யகிரகம் மாமகம் ரஷணீயம் வர்த்தத்தை ஒரு பெண்ணை வந்து வழியில போயின்னு இருக்காவ அவனை வந்து ஒருத்தன் தடுக்கிறான் தடுத்து வந்து ஏதோ பேச ட்ரை பண்றான் ஆஹ் வந்து பேசணும்னு ட்ரை பண்றச்சு இவ என்ன பண்றா இவளுக்கும் அவன் பேர்ல ஒரு ஆசை இருக்கு பார்த்த உடனே அவளுக்கும் அவனோட இருக்கணும்னு இஷ்டம் போல இருக்கு அதனால என்ன சொல்றான்னா அஹ்ரீக உனக்கு வெக்கமே மா பந்தானம் ருதஹா என்னோட வழியை நீ வந்து தடுக்காத அபேகி பாலக விலகிடு நீ அபேகினா விலகு விலகுங்கிற இடத்துல ஆக்சுவலி விலகுன்னு வாட்சியார்த்தமா இருக்கலாமே தவிர வெங்கயார்த்தம் வந்து விலகாதங்கிறது தான் வெங்கயார்த்தம் அங்க அது நமக்கு அப்புறம் புரிய போறது ஏன்னா அ பாலக அப்ரௌட நீ வந்து பிரௌடம் அதாவது ரொம்ப ஒரு ஆஹ் புரிஞ்சுக்காதவனா இருக்கியே நீ எதுவுமே புரியாதவனா இருக்கியே அஹோ அசி வெட்கமே இல்லாதவனா இருக்க நடு ரோடுல நான் நின்னுட்டு இருக்கேன் நான் போயிட்டு இருக்கேன் என்ன போய் நீ தடுத்து ஏதோ பேச ட்ரை பண்றியே வீடு அங்க வந்து வீடு காலியா இருக்கு நான் போய் வீட்டை பாத்துக்கணும் என்ன நீ வந்து அனாவசியமா தடுக்கிற அப்படிங்கிறான் வயம் பரதந்திராகா எனக்கு வந்து நான் பரதந்திரா இப்ப இன்னொருத்தர் வசமா இருக்கிறவள் எதா ஏனென்றால் சூன்ய கிரகம் மாமகம் என்னுடைய வெறும் வீடு இருக்கு அந்த வீடு ரக்ஷணியம் வர்த்தத்தை அதை நான் போய் காப்பாத்தணும் இது என்ன தெரியறது அது சூன்யம் வீடு

சோ இ அபேஹி இது திங்கந்தம் இதுவனி ம் அப்பிரௌட லோக மத்தியே எது ஏம் பிரகாஷயி நீ இந்த மாதிரி உலகத்துக்கு நடுவில் நீ போய் எல்லாத்தையும் பிரகாசனப்படுத்துறியே அஸ்தி தூ சங்கேதானம் சூன்யகிரகம் தத்தவ ஆக்தவியம் ஆங்கேய வந்துரு அப்படிங்கிற அந்த அந்யத் விர ஆ அடுத்தது ஸ்லோகம் இது வந்து இது வந்து திங்கந்தத்துக்கு ரெண்டு ஸ்லோகம் கொடுத்தார் இப்போ மூணாவது வந்து என்னன்னா சம்பந்தம் சம்பந்தம்ங்கிறது வந்து ஷஷ்டியனுடைய ஒரு சம்பந்தத்தை சொல்றது இது இந்த ப்ராக்கிருத்தத்துக்கு வந்து ஆக்சுவலி லோச்சனத்துல இல்ல பட் இங்கே கொடுத்துருக்கா இன்னும் கீழே ஃபர்தரா வந்து பாலப்பிரியால கொடுத்துருக்காரு அதுல இருந்து நான் படிக்கிறேன் கிம் மாம் பிரலோகயசி ஏதத்து போ ஜாயாபீருகாணம் தட்டமேவதி இதே ஒரு வந்து இருக்கா ஜலாஷயே ஸ்னாந்தீம் காஞ்சித் ஒரு குளத்துல வந்து குளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ண அனுராகேண பசியத்தி கஷ்டன கிரகஸ்தா ஒருத்தன்னா அதுலயும் கிரகஸ்தன் ஒரு கிரகஸ்தனானவன் இவ குளிச்சுருக்கிறத பாக்குறான் அனுராகேண ஆசையுடன் பார்க்கறான் அவனை குறிச்சு தம் கிரகஸ்தம் பிரதி காமயமானாயா தசியாக உத்திகின்னு இவளுக்கு வந்து அவன் பேர்ல ஆசை அப்போ அவ வந்து பேசுறா இந்த மாதிரி என்ன அந்நத்திர விரஜபாலக அதுபாரு நீ எதுக்கு தேவையில்லாத இங்க நின்னுட்டு பாக்குற நீயோ கிரகஸ்தன் அது மாத்திரமில்லை ஜாயா பீருகா ரெண்டு வேர்டு இங்க போடுறார் ஜாயா பீருகாங்க ஜாயா மனைவியினிடம் பீருகா பயத்துடன் கூடினவன் மனைவிய பார்த்து பயப்படுறவன் எல்லாம் இங்கு நின்னுட்டு என்ன பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறா அப்படின்னு நீ ஒண்ணும் ஒரு பிரயோஜனத்துக்கும் கிடையாது உனக்கு ஆசை இருந்தா என்ன பிரயோஜனம் எனக்கும் ஆசை இருந்தா என்ன பிரயோஜனம் நீயும் வந்து மனைவிக்கு பயந்தவனாக இருக்க நீ ஒரு ஸ்டெப்பும் எடுக்க போறது இல்ல அந்த மாதிரி பயன் மனைவிக்கு பயந்தவனா இருக்கிறவனுக்குலாம் இந்த இடத்துல இடமே கிடையாது ஜாயா பீருகாணம் தட்டம் ஏவ ந பவதி அந்த ஷஷ்டி விபக்திக்குன்னா அஹ் இது வந்து சாமானிய வச்சனத்துல சொல்றாவ நீ கிரகஸ்தன் அது மாத்திரமல்ல ஜாயா ஜாயாங்கிறது வந்து மனைவிக்கு களத்திரம் பாரியா பத்னிங்கிறத விட ஜாயாங்கிறது வந்து ஒரு அஹ் குழந்தையுடையவன் பெண்ணு குழந்தையுடைய மனைவிங்கிறதுக்குதான் ஜாயான்னு பேரு அஹ் குழந்தை வேற இருக்காங்கிறது வெறும் ஒரு ஒரு அந்த பெண்ணுக்கு வந்து தட் இஸ் த மனைவின்னு எடுக்கிறச்சே பிரியான்னு சொல்லி இருக்கலாமே பிரியின்னு சொல்லல பிரியைக்கு பயந்தவன் சொல்லல இங்க வந்து யூ சைல்டு அப்படிங்கறது குறிக்கிறதுக்காக அது ஜாயாங்கர் அவள்கிட்ட ஒரு பிரியத்தோட நீ இருக்கிறவனா இருந்தா அது வேற பிரச்சனை கிடையாது உனக்கு வந்து இடத்துல ஒரு குழந்தைய இது பண்ணணும் அந்த ஒரு கிரகஸ்தாசிரமத்துல தான் நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கே நீ பயப்படுறிய பீருஹு அது மாத்திரமல்ல பீரு கஹான்னுட்டு அந்த க போடுற பிராகிருதத்துல க போட்டா ரொம்பவே ஒரு ஒரு அவஜ்ஞா ஒரு அவ இது சொல்ற மாதிரி நிந்த பண்ற மாதிரி ரொம்பவே திட்ட மாதிரி ஒரு அர்த்தம் ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு அர்த்தம் பாலகான்னு சொல்றோம்னா குழந்தை மிகவும் சின்ன குழந்தைங்கிறோம் கூ வேற நான் சொல்றது க பிரத்யம் அது கூ பிரத்யம் வேற கூ வந்து முன்னாடி போடுறோம் குச்சித்தம்னு போடுறது அது இல்ல இது வந்து பிராகிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராகிருதத்துல இருக்கிற அந்த க பிரத்தியத்துக்கு வந்து அவக்ஞாரூபம் அர்த்தம் சோ இவை எப்படி கூப்பிடுற அந்த இடத்துலன்னா போ ஏ ஜாயாபீருகாணம் தட்டம் எவ நவதி இங்க மனைவிக்கு பயந்தவனுக்கு இங்க வந்து இடம் கிடையாது அப்படின்னு அவனுக்கு இடம் கிடையாது பயந்தவர்களுக்கு இடம் கிடையாது சம்பந்தம் எப்படின்னா இவனுக்கு வந்து அந்த ஆசை இருந்தா கூட அவன் இங்க வந்து இருக்க முடியாது தெர் இஸ் நோ இது அஹ் என்ன பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறான் இவன் பொன்னாட்டிக்கு பயந்து பயந்து ஜாயா பீருகனு சொல் விவேக ராஹித்யம் நமக்கு வெங்கியமா தெரியறது அந்த கப்ரத்தியம் அங்க தத்தி தப்துக்கு எக்ஸாம்பிளா எடுக்கிறார் சம்பந்தத்துக்கு அந்த ஷஷ்டி எடுக்கிறச்சு இந்த ஷஷ்டி வந்து இது பாருங்க பீரு தட்டம் இந்த ரெண்டுத்தினுடைய கனெக்ஷன் எடுக்கிறச்சு அந்த காரகத்தினுடைய கனெக்ஷன் இருக்கு பயந்தவனுக்கு இது இடமில்லை அப்படிங்கிற அந்த இடத்த வந்து குறிக்கிறாரு அதுதான் அந்த ஷஷ்டி யூஸ் பண்றதுனுடைய ஒரு ஒரு இதுவே பிரயோஜனம் என்னன்னா அந்த சஷ்டி அர்த்த சம்பந்தமும் அந்த தத்தித்தமும் நமக்கு வந்து வியங்கியமா கொடுக்க போறது விஷயத்த என்ன வெங்கியம் சொல்ற பாருங்க ஆவே அவ்வா அதிசய க இந்த கிருத்த கிரத்திய பிரயோகேஷு பிராக்கிருஷு பிராக்கிருதாஷையில் க பிரயோகம் பண்ணோம்னே ஆனால் அந்த பிராகிருத்தாஷையில் தத்தித்த விஷயமானது அந்த தத்தித்த க பிரத்தயம்ங்கிறது நமக்கு வஞ்சக வியஞ்சகமாக இருக்கு வெஞ்சகம் அவேத்தியதே ஏவ வெஞ்சகத்துவம் அதுக்கு வெஞ்சகமாக இருக்கும் தன்மையை தெரிவிக்கிறது நமக்கு என்ன வெஞ்சகமாக இருக்கு எதை வெங்கியமாக நமக்கு தெரிவிக்கிறதுன்னா அவக்யா அதிசயா ஒரு அவதூறு ஒரு அஹ் மட்டமா அவளை ட்ரீட் பண்றோம்னா அதுக்கு பீருகான்னு சொல்றோம் அந்த மாதிரி அந்த அவக்யாங்கிற ஒரு ஒரு வஸ்து துவனியானது நமக்கு தெரியறது

அது வந்து கொஞ்சம் கிளியரா இல்லைன்னுட்டு இன்னொரு வியாக்கியான ரொம்பவே சொல்லிடுறாரு அதை வந்து காதா சூச்சக சின்னேன மூல ததாபி யதாமதி உபன்யஸ்தான் விபரித்தான போட்டிருக்கிறவர் இது மூலத்திலையும் டீக்காலையும் ரொம்ப சந்தேகமா இருக்கு இவர் எழுதுறது இந்த காதாவை ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன் அப்படிங்கிறார் அதுக்கு மேல தெரியல பட் நமக்கு என்னன்னா போங்கிற ஒரு ஒரு இது வந்து ச உள்ள சோல்லுண்டம் ஆஹ்வானம் உள்ளுண்டம்னா ரொம்ப ஒரு ஆவலோட ஒரு வருத்தத்தோட அவ சொல்ற போ ஒன்ன போய் நான் வந்து இப்ப என்ன பேசி என்ன பிரயோஜனம் நீ பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோட சொல்ற மாதிரி இருக்கு ஜாயா காணாம் சம்பந்தி தட்டமேவ நாஸ்தி அவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடமே இங்க இல்லை அப்படின்னுட்டு இந்த சம்பந்தம்னா ஜ பீரு காணாமங்கிற சொல்லி அந்த பீரு காணாம் தட்டம் அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா தே கெனாட் இவன் ஸ்டே ஹியர் அவளுக்கு தூரம் அபாஸ்தா தேசாம் ஸ்தானமே நாஸ்தி இது தூர அபேதா அப்படின்னு சொல்றா அருகது கிடையாது அப்படின்னு ஆமா சொல்லிடுற அதோட நம்ம மேல போயிடுவோம் இது மேல ஒண்ணு இல்லையே இல்ல இல்ல சம்பந்தம் ஈர்ஷியா அதிஷய்கிற ஈர்ஷியான ஒரு பொறாம நீ வந்து மனைவியோட தானே இருக்க போற நீ எங்க இருந்து பா என்னோட வரப்போற அப்படின்னு ஒரு ஒரு பொறாம ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்ற ஏன்னா ஜாயா பீரு கஹான்னு சொல்றச்சே அந்த ஜாயா மனைவியினிடம் பீரு நீ வந்து ஒரு பயப்படுறவனா நீ இருக்க பிரணயத்தினால நீ வந்து பயப்படுறவன் இல்ல பிரணய சூன்யம் அந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு ஆசை இல்லை அவள்கிட்ட ஆனாலும் அந்த பீதி உனக்கு இருக்கு அப்படின்னு பாரவசியம் உனக்கு கம்ப்ளீட்டா யுவர் அண்டர் ஹர் கண்ட்ரோல் உனக்கெல்லாம் இங்க என்ன இடம் அப்படின்னு அந்த அந்த ஜாயா பீருகாங்கிற அந்த ரெண்டு பதத்துக்கும் உண்டான ஒரு சம்பந்தம் கூட இருக்கலாம் எனக்கு என்ன வியஞ்சகமா இங்க சம்பந்தத்துக்கு சொல்றாருன்னு புரியல சோ நம்ம மேல இது தத்தித்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டுருலாம் உம் சரி நெக்ஸ்ட் சமாசம் ஆஹ் சமாசானாம் சிறி யௌச்சித்தியன விநியோஜனே சமாசங்களை வந்து நம்ம விருத்தி ஆரபட்டி சாத்வதி பாரதி இதனுடைய ஒரு ஔச்சித்யத்துக்கு பேஸ் பண்ணி நம்ம சமாசங்கள் வந்து அதுக்கும் ஒரு வியஞ்சகத்துவம் டெபினட்டா இருக்கும் எப்படி இப்போ வந்து சஞ்சத் புஜ பிரமித சண்ட கதாபிகாத அந்த சுயோதனசியன் இருக்கும் அஹ் அந்த இடத்துல வந்து அப்படியே பெரிய சமாசம் அந்த ஆரபட்டியினுடைய விருத்தி அதனால நமக்கு வந்து வியங்கயமா அவனுடைய ஒரு ஒரு கோவம் தெரியறது நமக்கு ஒரு வீரம் தெரியறது அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து தான் குரோதம் வியஞ்சகமாக அந்த ஒரு தீர்க சமாசம் இருக்கு இத பத்தி நம்ம முன்னாடியே படிச்சோம் தீர்க்க சமாசம் அதீர்க சமாசம் எப்படி விருத்தியினுடைய ஒரு இது வியஞ்சகமா ஆகுறதுங்கிறத படிச்சோம் சோ சமாசத்தினுடைய ஒரு அஹ் வியஞ்சகத்துவம்ங்கிறது வத்தியினுடைய வியஞ்சகத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு நிபாத்தா நிபாத்தம்ங்கிறது வந்து ஆஹ் ஒரு அவ்வயங்கள் அவ்யயம் எப்படின்னா பல நிபாத்தங்களும் தியோதகம்னு இருக்கா நிபாத்தக நிபாத்தங்களுக்கு வந்து நமக்கு அதுக்கு வந்து ஒரு லிங்கம் வச்சனம் எதுவுமே கிடையாது அவ்வயங்கள் அதுக்கு வந்து தியோதகம் மாத்திரம் உண்டு ச இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் வேர்டா இருக்கும் சில சமயம் அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அயம் தயா வியோகா பிரியாச்ச உபநதா சுதுசகமே நவ வாரித வாரிதர உதயாத்து அஹோபிஹி பவிதவியம் சிராதப அர்த்த ரம்யி இந்த விக்ரமோர் விஷயத்துல நாலாவது அங்கத்துல இருக்கக்கூடிய பத்தியம் இது அதுல வந்து ஊர்வசியோட விரகம் விரகம் ஏற்பட்ட காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு வருஷா காலம் ஏற்பட்டுருது அதை வந்து இங்கே சொல்கிறான் புரூரவஸ் சொல்றச்சு ஊர்வஷி தயா வியோகா தயா பிரியா வியோகா அதனுடன் கூட ஒரே சமயத்தில் ஏகபதே ஏகபதைங்கிறச்சி அகஸ்மாத்து திடீர்னு என்ன ஆயிடுத்துன்னா சுதுசகா காலகா உபநதா ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு விரகா அந்த வியோகமும் இருக்கு அதே சமயத்துல தாங்க முடியாத ஒரு அசகியமான ஒரு விஷயமும் ஏற்பட்டுருத்து என்னது ஒரே சமயத்துல முதல் லைன் வந்து அவளுடைய ஒரு ஒரு விரகமும் ஏற்பட்டுருத்தும் இப்போ வந்து அகோபிகி பவிதவியம் நவ வாரிதர உதயாது அகோபிகி இந்த நாட்கள் வந்து நவ புதுஷாக இருக்கக்கூடிய பாரிதர மேகங்கள் அந்த மேகங்களினுடைய உதயாத்து உதயத்தினால அது அவைகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால நிராதப அர்த்த நிராதபத்துவ நிராத்தபத்வரம்யின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு ரீடிங் அது பெட்டர் இந்த இடத்துல அர்த்தக்கு பதில நிராதபத்துவன்னு ஒரு ரீடிங் இருக்கு அதை எடுத்துருவோம் ஸோ வெயிலே இல்லாமல் அழகாக இருக்கக்கூடிய அகோபிகி நாட்கள் ஏன்னா வருஷா காலத்தினால மழை மேகங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறச்சே வியாபிச்சு ஆகாசம் பூர மேகங்கள் வியாபிச்சு இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரியனே தெரியல வெய்யலே படல அப்படி நிராதப வெய்யல் இல்லாமல் அழகாக இருக்கக்கூடிய அஹ் அகோபிகி நாட்கள் வாரிதர உதயாது பவிதவியம் இந்த மேகங்களினுடைய உதயத்தினால இப்படி ஒரு நாட்கள் இருக்கின்றன நாட்களும் இப்படியா இருக்கணும் வரப்போறது அதே சமயத்துல எனக்கு விரகமும் ஏற்பட்டுருது ஏகபதே ஏகபதேங்கிறது திடீர்னு தயா பிரியாசகா சுதுசகா மே வியோகா உபநதா அந்த பெண்ணிடமிருந்து ஒரு பெரிய பிரிவு வியோகாங்கிறது தாங்க முடியாத ஒரு வியோகா விரகாங்கிறது உபநதா வந்து சேர்ந்துருத்து எனக்கு அதே சமயத்துல இந்த பக்கம் வந்து நாட்களும் வந்து ரம்யமான நாட்களும் ஏற்பட்டுருத்தும் வெயிலும் இல்லாமல் அப்படியே மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியது இந்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு உடனே பிரியையோட இருக்கணும்னு ஆசை வரும் ஆனா பிரியையோட விரக விரகமும் ஏற்பட்டுருத்தும் இந்த சங்கிறதுக்கு என்னன்னா அதுதான் இங்க வந்து தியோத்தகமா சொல்றார் சப்த ச உபநதா விரகமும் ஏற்பட்டுருத்தும் நாட்களும் இப்படி ரம்யமா இருக்கு அவனுடைய தவிப்ப அங்க ய சிங்காரம் விரகமமும் ஏற்பட்டு அப்படிங்குறான் விரகம் ஏ நாள் இது இருக்கு அது வந்து அந்த வந்து அது வந்து ஒரு சொரங்கூட்டும் இன்னும் ஒரு இன்டென்சிஃபை பண்ணும் அந்த விபிரலத்தை யதாவா முஹுரங்குலி சம்பிரதாதரோஷ்டம் பிரதிஷேத அக்ஷர விக்லவாபிராமம் முகம் முகம் அம்ச விவர்த்தி பக்மலாட்சியாக கதம து சகுந்தலாவும் இவனும் மூணாவது அங்கத்துல இருக்குது அபிஞான சகுந்தலத்துல அதுல வந்து மூணாவது அங்கத்துல துஷ்யந்தன் சகுந்தலைய பாக்குறான் மீட் பண்றான் அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறான் முடிஞ்ச கையோட என்ன இருக்குன்னா கடைசியில வந்து அவ கிளம்பி போயிடுறா கிளம்பி இது பல முறை நான் வந்து ட்ரை பண்ணேன் தலையால தண்ணி குடிச்சேன் என்னால அவளுக்கு ஒரு முத்தமிட கூட முடியல அப்படின்னா ஒரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இது என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்கிறத வந்து சொல்ல வர முகு மறுபடியும் மறுபடியும் அவ என்ன பண்ணான்னா சகுந்தலா மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்றுபடியும் ஒரு தடவை இல்ல ஏதோ ஒரு தடவை வாய மூடிண்டா அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒத்துண்டாங்கிறது கிடையாது அங்குலி அந்த வந்து மொத்தமா கையால அங்குலி வெறுமன விரல்களால இப்படி வந்து மூடிண்டா அதாவது இட் இஸ் நாட் டிஃபிகல் டாஸ்க் டு ரிமூவ் தட் ஹேண்ட் வெறும் தான் வச்சுட்டு அவ வந்து மூடி இருக்கா அப்படியும் என்னால வந்து முத்தமிட முடியலங்கிறது தான் அந்த இடத்துல ஆஹ் சோ அங்குலி சம்பிருத்த அதர ஓஷ்டம் அதர கீழ் ஓதடு ஓஷ்டம் மேல் ஓதடு இது ரெண்டுமே சம்பிருத்தம் மூடப்பட்டது எதனால அங்குலி விரல்களா இது வந்து முழுக்க அவளுடைய அஹ் இதுக்கு முகமுக்கு அப்ஜெக்டிவா போறது எல்லாமே இந்த ரெண்டாவது லைன்ல முதல் பதம் முகம் அந்த முகத்துக்கு விசேஷமா போறது சோ அவளுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு நான் வந்து தூக்கினேன் கதமாபி உன்னமிதம் ந சும்பித்தம் தூ ஆனா முத்தமிடல்ல அப்படிங்கிற அவ முகத்தை சோ அந்த முகம் எப்படி இருக்கு அங்குலி அதர ஓஷ்டம் முகுகு மறுபடியும் மறுபடியும் அவ வந்து ஏதோ விரலால வந்து மூடிக்கிறா அதுக்கப்புறம் பிரதிஷேத அக்ஷர விக்லவ அபிராமம் பிரதிஷேத அக்ஷரம் வாண்டாங்கிறத சொல்லணும் அவளுக்கு பண்ணாதன்னு சொல்றாவ பிரதிஷேதம்னா தடுக்கிறது தடுக்கக்கூடிய அக்ஷரங்கள் வார்த்தை இல்லை ஃபுல் சப்தம் பதத்தை உபயோகப்படுத்தல அக்ஷரங்களை உபயோகப்படுத்துறாளாம் ஏன்னா அவளுக்கும் ஆசை இருக்குங்கிறது இதெல்லாம் தெரியறது ஆஹ் சோ அக்ஷரங்களை உபயோகப்படுத்துறா பிரதிஷேதம் பண்றதுக்கு அது வந்து விக்லவம் வேற மாத்தி மாத்தி வே இன் டாம்ங்கிறத முன்னாடி ஒரு மாதிரி அந்த வார்த்தைகளை முன்னப்பின்னு போடுறா விக்லவம் அதனால அது வந்து அதுக்குன்னுட்டு ரொம்ப கேவலமா இருக்கான்னா இல்ல அபிராமம் ரொம்பவும் அழகா இருக்கு அவ பேசுற பேச்சு தடுக்கிற பேச்சு அப்படி இருக்கக்கூடிய முகம் அம்ச விவர்த்தி அம்ச விவர்த்திங்கறச்சு முகத்தை வந்து தன்னுடைய தோல் பக்கம் திருப்பின் இருக்கா அம்ச தோல் பக்கத்தில் விவர்த்தி திருப்பி கொண்டிருக்கா அப்படிப்பட்ட முகம் அது திருப்பின் இருக்கிறச்சே கூட முழுக்க திருப்பின் ஒண்ணுமே தெரியாது இந்த பக்கம் காதுதான் தெரியும் தலைமுடிதான் தெரியும் அப்படி இல்ல பக்ஷ்மலாட்சியாகா முகம்ங்கிறார் அவளுடைய திருப்பின் இருக்கிறதுனாலதான் அந்த எம தெரியறது அதனால அவளுக்கு அட்ஜெக்டிவ் போடுறையே பக்ஷ்மலாட்சியாக முகம்ங்கிறார் இப்ப கண்ணு எமைகளுடன் கூடினா நல்ல திக்கான ஐலாஷோடு இருக்கக்கூடிய கண்களை உடையவள் அவள் அந்த பெண்ணினுடைய முகமானது தோள்பட்ட பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய முகத்தை கதம் நம்ம உன்னமிதம் உன்னமிதம்னா மேலே தூக்கப்பட்டது தூ ஆனால் அந்த தான் அந்த எஃபெக்டே அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணா தூ அப்படிங்கறதுல போய் சி முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்ன எக்ஸாக்ட்லி அந்த பிரயத்தனம் எப்படி தெரியும்னா அவன் வந்து மத்தியானம் அந்த ஆக்ட் ஆரம்பிக்கிறச்சு பாத்தோம்னா மூணாவது அங்க ஆரம்பிக்கிறச்சு வெயில் கட்டத்துல இருக்கு சாயந்தர வேளையில சக்கரவாக சக்கரவாக்க வதூகும் ஆமந்திரயத்தின் சாயந்தரம் ஆயிடுத்து நீண்ட வந்து விடைபெற்று கொண்டு நீ வீட்டுக்கு வாழ்வோம் சிக்னல் கொடுப்போ அவ ஃப்ரெண்டு சகுந்தலா அவனுடைய ஃப்ரெண்டு அப்போ மத்தியான பொழுது சாயரம் வரைக்கும் ஓடின் இருந்திருக்கு இந்த இது அதனால அந்த ஐயோ என்னால முடியலையேங்கிறதுல அந்த ஒரு துக்கம் அந்த தூளை தெரியறது தூஷப்தா நிபாத்தா பிரசித்தம் அப்படி இஹ தியோதகத்துவம் ரச பேட்சையா உத்தம் இது திரஷ்டவியம் இது எதுக்கு இந்த லைன்னா நிபாத்தங்களுக்கு வந்து பிரசித்தம் அப்படி தியோதகத்துவம் நிபாத்தங்களுக்கு தியோதகத்துவம்ங்கிறது வையாக்கரண ரீத்தியா அப்படி உங்களுக்கு வந்து நிபாத்தங்களுக்கு அஹ் தியோதகம்ங்கிற ஒரு இது இருக்கு ஆனாலும் இங்க அது அது வந்து ஒரு உம் ரச அபேட்சையா நான் இங்க வந்து அது சொல்றேன் அப்படிங்கிற அது லோச்சனத்தில் என்ன சொல்கிறாருன்னா வயாக்கணாதி வியக்கணம் படித்தவாளுக்கு அவளுடைய ஒரு சாஸ்திரத்தில் பிரக் பிரயோகஸ்வந்த பிரயோக அபாத் ஷாத் அஸ்ரவத் லிங்கசிய விரத்து வாசக வைலக் இது உதோஷியே வையாக்கரணம் வியாக்கரண சாஸ்திரத்துல உங்களுக்கு வந்து இதுக்கு ஷஷ்டி முதலிய காரகங்களும் கிடையாது லிங்கமும் கிடையாது சங்கியாவும் கிடையாது அதனால இதுக்கு வந்து பாச்சகத்துவம் இல்ல டைரக்டான மீனிங் சொல்றதுக்கு ஒரு பிரசக்தி கிடையாது தான் அப்படின்னா தான் இது வந்து அர்த்தத்தை குறிக்கிறதுன்னு பிரசித்தம் அபி அப்படிங்கிறது பிரசித்தமாக இருந்த பொழுதிலும் ரச அபேட்சையா அத்த உக்தம் இது திரஷ்டவியம் இங்க வந்து

சூச்சியந்த ஏவோபலாக விஸ்வாசோபமாத்து சப்தம் சகந்தே மிருகா தோயாதாரபாச்ச வலசிகா நிஷ்யந்த லேகாங்கிதா ரேகாங்கிதா சாக்குந்தளத்துல பிரதமாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்தியம் இது இது வந்து இவன் துஷ்யந்தன் வேட்டையாடிண்டே போகிறான் ஒரு மான பின்தொடர்ந்து போறான் ஆஹ் அந்த மான பின்தொடர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து இது பக்கத்துல ஒரு ஆசிரம பதம் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இது எப்படி இது ஆசிரம பதம்னு அவன் க கண்வரனுடைய ஆசிரமத்தை வர்ணிக்கிறான் அங்க ஆசிரமத்தை பாக்குறான் பார்த்த உடனே அவன் அங்க வர்ணிக்கிறான் அந்த ஆசிரமத்தை நீவா சுக கர்ப்ப கோட்டர முகாத்து பிரஷ்டாக நீவாராக தருணாம் அதஹா சந்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இங்க வந்து ஏனென்றால் இது வந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிளியரா தெரியறது ஏன் கிளியரா தெரியறது அப்படின்னா அங்கங்க இந்த நீவாராக கிரெய்ன்ஸ் இருக்கு நிறைய தானியங்கள் இருக்கு நீவாராகனா தானியங்கள் அந்த தானியங்கள் வந்து அஹ் எப்படின்னா சுக கர்ப்ப கோட்டர முகாத்து பிரஷ்டாகா கர்ப கோட்டரம் அந்த பொந்து மரத்துல வந்து பல பல பொந்துகள் இருக்கு கோட்டரம் அந்த கோட்டரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுக கிளிகள் அந்த கிளிகளை கர்ப்ப தனக்குள் வைத்திருக்கக்கூடிய பொந்துகள் அந்த இருந்து முகாத்து பிரஷ்டாக அதனுடைய வாயிலிருந்து வெளி கீழே விழுந்த இந்த முகாங்கிறது அந்த மரத்தினுடைய பொந்தினுடைய வாயுக்கு சொல்றார் சோ உள்ளுக்குள்ள கிளிகள் இருக்கு அந்த கிளிகளுக்காக நிறைய தானியங்களை இந்த இவாள் எல்லாம் ரிஷிகள் எல்லாருமே அந்த மரத்தினுடைய பொண்டுகள்ல தானியங்களை வைக்கிறா இந்த கிளிகள் எல்லாம் சாப்பிடுறதுக்காக ஏராளமா வைக்கிறதுனால அந்த தானியங்கள் கீழே கொட்டுறது சோ தருணாம் அதகா மரங்களினுடைய கீழ்ப்பகுதியில் கிளிகள் இருக்கக்கூடிய பொந்துகளின் வாயிலிருந்து கீழே நழுவின நீவாராக தானியங்கள் இருக்கின்றன ஆகையினால இது வந்து ஆசிரம பதமா இருக்கணும் அதுக்கப்புறம் கொசித்து இங்குதீ பலவித உபலாக பிரஸ்னிகா உபலாக சூச்சியந்தே ஏவ இதம் ஆசிரம பதம் இது இதுதான் ஆசிரமம்னு என்னது மேல என்ன தெரியறதுன்னா அங்கங்க நிறைய கல் இருக்கு அந்த கல்லெல்லாம் எப்படி இருக்குன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கு இங்குதி இங்குதிங்கிற ஒரு பழத்தை வந்து அத உடைச்சு அதுல இருந்து வரக்கூடிய எண்ணெயை வச்சு தலையில தடவின்னு இருக்கான் ஏன்னா அவளுக்கெல்லாம் ஒருத்தரும் வந்து எண்ணெயை ஆட்டி கொண்டு வந்து கொடுக்க மாட்டான் அந்த தலையில எண்ணெய் தடவிக்கிறதுக்கு அவ என்ன பண்ணிப்பான்னு இங்குதி பழம் பண்ணுட்டு எடுத்து அந்த பழத்தை பிதக அதை உடைக்கும் கற்கள் இருக்கு இருக்குங்க அந்த கற்கள் எப்படி இருக்குன்னா பிரஸ்னிக்தா அந்த பிரங்கிற ஒரு உபசர்க்கத்தை போட்டிருக்காரு மிகவும் சிக்கு பிடிச்சதாக இருக்கு எண்ணெய் பிடிச்சதாக இருக்கு அந்த இடத்துல கல்லு சோ பல இவர்கள் இருக்கா இங்க பல ரிஷிகள் இருக்கா பல முனிவர்கள் இருக்கா அந்த முனிவர்கள் எல்லாம் வந்து இந்த கல்லால அந்த நெதை நசுக்கி நசுக்கி அந்த கல்லெல்லாம் ஒரே எண்ணெய் பிசுக்கா இருக்கு அதுல வந்து சாதாரணமா ஸ்னிக்தாக போடுறதுக்கு சிக்கனம் ரொம்பவும் அது வந்து ஒரு இதுவா இருக்கு ரொம்ப பிசுக்கா இருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வளத்தையும் சொல்றது வளம் எப்படி இருக்குன்னா அந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப ரசத்துடன் கூடினவைகளாக இருக்கணும் அதனாலதான் இவா வந்து ஒரு அஹ் அதை ரொம்ப ஈஸியா சுலபமா இவாளால உடச்சு அதை எடுத்துக்க முடியறது உம் அதுக்கப்புறம் விஸ்வாச உபகமாத்து அபிநகதையா மிருகாக மிருகாக மான்கள் இருக்கு மா மான்கள் எல்லாம் சப்தம் சகந்தே ஏதாவது ஒரு சத்தம் வந்ததுன்னா கூட அவைகள் பொறுத்துன்னு இருக்கு ஏன்னா யூஸ்வலி மானுக்கு வந்து ஒரு துளி சத்தம் கேட்ட உடனே டபால்னு ஓடிப்படும் அது இங்கே வந்து ஓடாம அந்த சத்தத்தை வந்து பொறுத்துன்னு இருக்கான் சப்தம் சகந்தே விஸ்வாச உபகமாத்து ஒரு விசுவாசம் ஏற்பட்டதுனால இந்த முனிவர்கள் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையினால அபின்னகத்தையாக எங்கேயுமே போகாமல் சப்தத்தை பொறுத்துண்டு இந்த மிருகங்கள் மான்கள் இருக்கின்றன மேலும் தோய ஆதார பதாகா தோயாதாரம் குளங்கள் குளங்களுக்கு போகும் வழிகள் பூரா வல்கல சிகா நிஷ்யந்த லேகா அங்கிதாகா இவா வல்கலம் போய் குளிச்சுட்டு வரா குளிச்சுட்டு வர்றச்சே மர ஊரிய வந்து தோச்சுட்டு வரா அந்த மர ஊரியனுடைய நுனியில இருந்து சொட்டிண்டு வர்றது தண்ணி அந்த குளத்துக்கு போன வழி பூரா இங்க வந்து அந்த ஒரு தண்ணி சொட்டல் அப்படியே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு நம்மளே இங்க வந்து புளிஞ்சொட்டு வெள்ள போய் உணத்துறதுக்கு எடுத்துட்டு போகிருச்சு அந்த வழியில பூரா சொட்டிண்டே போக முடியும் அந்த நீள லைன் தெரியும் நமக்கு அதனால தோயாதார பதாகா ஜலங்கள் இருக்கும் ஆதாரம் அந்த குளங்களின் வழிகள் இருக்கே குளத்தங்கரைக்கு போகிற வழி பூரா வல்கலம் மர உரியனுடைய ஷிகா நுனிகள் அந்த நுனியிலேந்து சொட்டும் ஜலங்களினால ஒரு அப்படியே கோடுட்டா மாதிரி இருக்கு அந்த வழிகள் சோ இதுதான் வந்து குளத்துக்கு போற வழி அப்படின்னு கிளீனா அந்த ஜலஞ்சொட்டி இருக்கிற வரிசையை பார்த்தோம்னாலே தெரியும் அத்தனை பேர் அங்க போயிட்டு வந்துருக்கா மர உரிய தோச்சு தோச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்கறதுன்னு தெரியறது அதனால இது ஆசிரம பதம் அப்படின்னு கிளீனா திஷ்யந்தனால வந்து கண்டுபிடிக்க முடியறதுங்கறது உம் இதுல நமக்கு வந்து என்ன பிரங்குற உபசர்கம் தான் நமக்கு முக்கியம் உம் பிரஸ்நிக்தன்னு இருக்கும் இல்லையோ அந்த பிரஸ்னிக்தங்கறது வந்து அஹ் அதுதான் தியோதகமா இருக்கு பிரகர்ஷேண ஸ்னிக்தா இது பிரசப்தா பிரகர்ஷம் தியோதயதி இங்குதி பலானாம் சரசத்துவம் அதனால ஆசிரமசிய சௌந்தர்ய அதிசயம் ரொம்பவும் ரசத்துடன் கூடினதாக இருக்கிறதுனால ரொம்பவே பிசு பிசுப்பு ஜாஸ்தியா இருக்கு அந்த கல்லால அந்த இங்குதி பழத்தை உடச்சதுனால அப்போ இந்த ஆசிரமத்துக்கு ஒரு அழகு அதிசயமா இருக்கு அப்படிங்கிற இதுல வந்து உங்களுக்கு அந்த உபசர்க்கத்தினுடைய ஒரு எஃபெக்ட் தெரியறது வியஞ்சகத்துவம் தெரியறது இதே ஒரு உபசர்க்கம் இல்லை ரெண்டு மூணு உபசர்க்கங்கள் சேர்ந்ததுன்னா கூட அந்த மாதிரி நமக்கு வந்து வெங்கயமா தெரியும் அது அடுத்தது சொல்றார் தித்ரானாம் ச உபசர்காம் ஏகத்திர பத அதானே இருக்கு ்விபர் ரெண்டு மூணு உபசர் ஏகத்திர பதே ஒரே பதத்துல எஃப் பிரயோக என்ன ஒரு பிரயோகமானது செய்யப்படுகிறதோ சா அப்படி பிரயோக அந்த ரித்தாண்டாம் உபசர் பிரயோக அப்படி ரசவியக்தி அனுகுணதையா ஏவ அனுகு அதுவும் ரசத்தை வந்து தெரிவிக்கூடியதுக்கு உகந்ததாக இருக்கும் காரணத்தினால நமக்கு தோஷம் கிடையாது எனத்துக்காக வந்து ரெண்டு மூணு உபசர்க்களை சேர்த்து சொல்லணும் அது வந்து அடுத்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன இந்த லைன் திருப்பியும் நம்ம படிப்போம் அதை ஓகே யதா பிரபிரஷதி உத்தரீயத்விஷி தமசி சமுத்வீக் வீத ஆவிருத்தின்னு திராக் ஜந்தூன்னு இத்தியாத இருக்கு இது சூரிய சதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் என்னன்னா உங்களுக்கு வந்து சூரியன் மயூர கவி பண்ணக்கூடிய சூரிய சதகம் அதுல வந்து ஓ சூரிய இந்த தமசானது உத்தரீய துஷி பிரபிரஷதி தமசி சதி தமசு வந்து விலகும் பொழுது இருட்டு இருக்கிறச்சே நமக்கு என்னமோ உலகத்து மேல ஒரு துணி போட்ட மாதிரி இருக்கு அந்த இருட்டு விலகின உடனே எல்லாமே பளிச்சுன வெட்டவெளியில தெரிஞ்ச மாதிரி ஆயிடுற இல்லையோ அது எப்படி சொல்றாருன்னா மேல் வஸ்திரத்தை விலக்குற மாதிரி இருக்கான் தமசு தமசு நழுவும் பொழுது பிரப்ரஷ்யதி தமசி தமசானது விலகும் பொழுது உத்தரிய துவிஷி தமசி உத்தரீயத்தினுடைய ஒரு கலர் மேல் வஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு வர்ணத்தை கொண்ட தமஸ் இருட்டானது பிரப்ரஷ்யதி சதி விலகும் பொழுது சூரியன் என்ன பண்றானா வீத ஆவருத்தானு ஜந்து துணியே ஆடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வீத ஆவருத்தின் ஆவருத்தின ஆடை ஆடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ராத்திரியில அவ வந்து படுத்துட்டு இருக்கா பலவிதமான ஒரு ரத்தி விளையாட்டுகள்ல இருக்கக்கூடியவர்கள் அதனால அவர்களுக்கு வந்து ஒரு போர்வை இல்லாமல் இருக்கிறத பாத்துட்டு சமுத்வீக்ஷிய சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா தன்தூணு தன்னுடைய கிரணங்களை அவர்கள் மேல ஒரு துணி மாதிரி போத்துறாரா அப்படின்னு ஒரு ஒரு இது பண்ற அந்த கிரணங்கள் பலவிதமான வர்ணங்களுடன் கூடின ஒரு கிரணங்கள் அத வந்து அவர் அப்படியே மாதிரி இருக்கு சூரிய பகவான் இருக்கே ஆமா அந்த மாதிரி சோ இவ வந்து இந்த சூரியனுக்கு அது வந்து அப்ஜெக்டிவா போகுது சோ ஜ்தூன்னு சமுத் இருக்கு இந்த இடத்துல இதுதான் நமக்கு முக்கியமான வேர்டு இப்போ வீக்ஷியானாலே பார்த்து உத்வீக்ஷியன்னா நன்கு பார்த்து சமுத்வீக்ஷேன சமியக் உதவீக்ஷிய உதவீக்ஷனாலே நோட்டிசிங்னு அர்த்தம் ரியலி நோட்டிசிங் தென் ரியலி வெல்லுன்னு அர்த்தம் அந்த அப்போ அவர் சமுத்வீக்ஷியங்கறது சமயக்கு உத்பூத்ததையா வீக்ஷிய நன்கு பார்த்து விட்டு சோ சமயக்கு உச்சை தர்ஷனம் போதையன்னு இப்ப இந்த சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகம்பா தெரியறது நமக்கு ஏதோ ஏனோ தானோன்னு இவர் வந்து போகல அந்த பக்கம் சூரிய பகவானுக்கு வந்து ஜனங்கள் பேர்ல அவ்வளவு ஒரு அணுகம்பா ஒரு தயை அதன் காரணமாக தன்னுடைய கிரணங்கள்னால அவர்கள் மேல போத்திடுறாரு அப்படின்னு ஒரு அந்த இடத்துல வந்து பல ரெண்டு மூணு உபசர்க்கங்கள் சேர்ந்து இருந்த பொழுதிலும் அதுக்கு வந்து ஒரு தியோதகத்துவம் இருக்கு வஸ்துத்வனி தெரியறது அந்த இடத்துல உம் யாவா அல்லது மனுஷியவத்தியா சமுபாச்சரந்தம் இத்தியாதோ இந்த மனுஷியவத்தியா சமுபாச்சரந்தம்ங்கிறது வந்து ஸ்லோகம் கீழே கொடுத்துருக்காரு இடத்துல உம் அஹ் மனுஷவியா சமுபாச்சரந்தம் ஸ்வுத்திசாமிய கிருத்தானுமான யோகீஸ்வரைரப்பசு அசுபோத அசுபோதம் ஈஷம் போதும் இச்சந்தி அபுதாகி இதுதான் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா துவாம் ஹே ஈஷ உன்னை போதும் இச்சந்தி புத்திசாலி இல்லாதவர்கள் உன்னை அறிந்து கொள்வதற்காக போதும் இச்சந்தி ஆசைப்படுகிறார்கள் எப்படி ஸ்வ தர்க்கைகி தன்னுடைய தர்க்கத்தினால மனுஷிய வித்தியா சமுபாச்சரந்தம் மனுஷியனுடைய ஒரு விற்பி மனுஷியனுடைய அவதாரத்தை வச்சுட்டு நீ வந்து சஞ்சாரம் பண்ற சுவ புத்தி கிருத அனுமான தன்னுடைய புத்தியை வைத்து கொண்டு இவர்கள் எல்லாம் ஒரு அனுமானத்தை பண்ணி உன்ன வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் யோகீஸ்வரேகி அபி அசுபோதம் யோகி யோகத்து இந்த நம்ம கிருஷ்ணரை வந்து பாகவதத்துல வர்ணிக்கிற மாதிரிதான் அது ஆஹ் யோகீஸ்வரைஹி அபி யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள்னால கூட ஒன்ன வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியாதவனா இனி இருக்க அசுபோதம் சுலபமா புரிஞ்சுக்க முடியாத ஒன்ன போய் இந்த தன்னுடைய தர்க்கத்தை வச்சுட்டு மை லாஜிக் வேர் இஸ் காட் வை இஸ் காட் எல்லாம் கேட்டுண்டு தன்னுடைய தர்க்கத்தை உபயோகிக்கக்கூடிய புத்திசா புத்திசாலி அதாவது புத்தி இல்லாத ஜனங்கள் அபுதாக விவேகம் இல்லாத ஒரு ஜனங்கள் போதும் இச்சந்தி அறிய ஆசைப்படுகிறார்கள் இந்த இடத்துல வந்து சமுபாச்சரந்தம்னு சமுபாச்சர்தம்னு இருக்கு சமயம் உபாம்சு கிருவ ஆ சமந்தாத் சரந்தம் லோக அனுஜிஷா அதிசய தத்தத் ஆச்சரத பரமேஸ்வரஸ்ய துவனித இப்போ இந்த வந்து அஹ் மனுஷவத்தியா மனுஷியனுடைய ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு சமுபாச்சரந்தம் உலகத்துல சுத்திட்டு இருக்கக்கூடியவர்னு விட்டு சாதாரணமா இல்ல அந்த இடத்துல மனுஷிய விறத்திய எடுத்துட்டா கூட சம உப ஆங்க அப்படின்னு மூணு உபசர்க்கம் இங்க இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் வரும் ஒரு தாத்து அந்த சரத்தீங்கற தாத்துவுக்கு முன்னாடி மூணு உபசர்க்கங்கள் இருக்கு சம்யக்கு சம்ங்கிற உபசர்க்கத்துக்கு சம்யக்கு நன்கு ஆச்சரணம் செய்யக்கூடியவன் யாரும் குத்தம் சொல்ல முடியாது அவரை உபாம்சு அப்படிங்கிறத்துக்கு என்ன கிருத்வா அப்படின்னா உபாம்சுங்கறிச்சி உங்களுக்கு வந்து ஒரு இது ஆஹ் வியாஜம் நன்கே மறைச்சு கொண்டு தன்னை வந்து எல்லா விதத்திலயும் மறைத்து கொண்டுன்னு அர்த்தம் உபங்கரிச்சு அம்சு உபாம்சு கிருத்வா அதுக்கப்புறம் சரதி ஆ சமந்தாத்து சரதி எல்லா விதத்திலயும் வியாபிச்சு ஒரு மனுஷ விறத்தியில நீங்க வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகவானை அவ ட்ரை பண்றா நன்னா உங்களை நீங்க வந்து டிஸ்கைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான மனுஷியனா ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு ராமன் போகிற மாதிரி நீ வந்து பரமேஸ்வரனா இருக்கக்கூடியவன் ஒரு மனுஷிய விறத்தியை மேற்கொண்டு எந்த விதத்திலும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஐயோ இவன் வந்து மனுஷனா இல்லையா இவன் பகவானை இவனை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தர்க்கத்தை வச்சுட்டு ட்ரை பண்ண பாக்குறான் எல்லாரும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றா ஆனா நீ வந்து யூ ஹவ் வெல் டிஸ்கைஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஆர் மூவிங் அரவுண்ட் அ மனுஷன்

தர்க்களை வைத்துக்கொண்டு அப்படிங்குற இந்த இடத்துல நமக்கு உபசர்க்கங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு சம்மயக்கு மனுஷ விருத்தியா சரதி அதுக்கப்புறம் உபாம்சு கிருத்வா மனுஷிய விருத்தியா சரதி தன்னை டிஸ்கைஸ் பண்ணிட்டு அவர் மனுஷ விருத்தியில கூட ஆ ாது மனுஷத்தியா சரதி எல்லா இடத்துலயுமே எல்லா அவர் வந்து வந்து தன்னை கவர் பண்ணிட்டு மனுஷனாக அவர் வந்து பண்றார் இவ்வளவு தூரம் தியோதகமா இருக்கு இந்த உபசர்க்கிபாத்தான அபி ததைவ அப்படின்னா நிபாத்தங்களும் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு சேர்ந்ததுன்னா உங்களுக்கு அதே மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கும் ஒரே ஒரு நிபாத்தினாலதாங்கிறது கிடையாது சரியா வந்து மூணாவது சர்க்கத்துல இருக்கு அஹோ பதாசி ஸ்பிருகணி அபீர்யான் இருக்கு குமார சம்பவத்துல ஆஹ் இவனை பார்த்து மன்மதனை பார்த்து சொல்லக்கூடியது அஹோ பத ரெண்டு இங்க யூஸ் ஒரு தைரியம் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறா சமபியர்த்திதாரகா ஏதே இங்க வந்து தேவர்கள் எல்லாம் உன்னை கேட்டுக்கிறா காரியம் திரயாணம் அப்படி திரிவிஷ்டபானாம் நீ செய்ய போற காரியம் வந்து என்னன்னா மூன்று உலகத்துக்கும் ஒரு நன்மையை கொடுக்க கூடியதா இருக்கு குமாரசம்பவத்துல குமாரன் பிறக்கணும் குமாரன் பிறந்து தரகாசுரன் வதம் ஆகணும் தரகாசுரன் வரம் ஆகுறதுங்கிறது மூன்று உலகத்துக்கும் வந்து அது நன்மை இதுல வந்து ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா பதாசி ஸ்ரகணிய வைரியாங்கிற இடத்துல லோச்சனத்துல குடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லோகத்தை இதுல வந்து இதுல இருக்கு இன்னொரு ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கு நான் அதை சொல்றேன் இந்த அகோபதாசிக்கு முன்னாடி மூணு லைன் இருக்கு அது என்னங்கறத சொல்லிடுறேன் சுராகா சமர்ப சமபியர்த்திதாரஹா ஏதே தேவர்கள் இங்க ஒன்ன வேண்டிக்கிறார் மன்மதனை போய் நீ வந்து சிவனை வந்து முகந்திருப்பனும் பார்வதி சேவபுரியரா புரியரா பார்வதி பக்கம் அவர் கண் பட்டாதான் அவர் வந்து குமாரன் உற்பத்தி ஏற்படும் அவர் கல்யாணம் பண்ணிப்பார் குமார உற்பத்தி ஏற்படும் இவர் மாட்டுக்கு சத்திய நினைச்சுட்டே தபஸ் பண்ணிட்டு இருந்தாருனா எங்க இருந்து தாரகாசுரன் அழிவு ஏற்படும் அதனால தேவர்கள் வந்து போயி மன்மதனை கேட்டுக்கிறா சுராகா சமபியர்த்தை தாரகா அதுக்கப்புறம் காரியம் என்ன நீ செய்ய வேண்டிய காரியமோ மூன்று உலகத்துக்கும் நன்மை காரியம் திரையாணம் அப்படி திரிவிஷ்டபானாம் விஷ்டபானாம் ஆஹ் அதுக்கப்புறம் சாப்பேன தேகர்ம என்ன அதிஹிம்சரம் நீ உன் வில்லால நீ வந்து ஒரு அந்த காரியத்தை பண்ண போற ஆனா அது கொடுமையான காரியம் இல்ல வெறும் ஒரு புஷ்பபானத்தை அவர் பேல போட போற புஷ்பபானம் இல்லையா புஷ்பபணத்தை பத்தி யாராவது சாவாளா ஆஹ் கிடையாது அதனால அதி ஹிம்சரம் கிடையாது இது அதனால ஐயோ உன்னுடைய வீரமும்ங்கிறது அஹோ பதி ஸ்பிருணிய வீரியா எல்லாருக்கும் உன்னுடைய ஒரு ஒரு வீரத்தனம் வேணும்னு ஆசைப்படுற மாதிரிதான் இருக்கேன் அந்த ஆஹ் ரசம் இருக்கே அந்த ரசம் அஹோ பத ரெண்டுத்தினாலையும் நமக்கு வந்து தெரியறது அதான் வீர் எல்லாரும் அனாடா நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா யோசிச்சுட்டு இருப்பான் அந்த மாதிரி ஒரு அத்த்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல அகோபதாசி ஸ்பிருகணிய வீர்யாக